கண்ணா கவனிமா, படம் 4.46. படம் 4.46. கோணம் ஏ ஈக்குவல் டு 64 டிகிரி. கோணம் ஏபிசி ஈக்குவல் டு 58 டிகிரி. பிஓ பிஓ மற்றும் சிஓ சிஓ ஆனது கோணம் ஏபிசி கோணம் ஏபிசி மற்றும் கோணம் ஏசிபி இரு சமவெட்டி. இது ரெண்டு என்னது? கோண இரு சமவெட்டி. ஓஇ ஓபின்றதும் ஓசின்றதும் கோண இரு சமவெட்டிகள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த கோணமும் இந்த கோணமும் சமமா இருக்கும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா? இதுவும் இதுவும் சமமா இருக்கு. இந்த கோணம் இந்த கோணம் எப்படி இருக்குது? சமமா இருக்கு. சரியாடா கண்ணே? ரைட்டா? புரியுதா? எனில் முக்கோணம் ஏபிசி யின் எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரியை காணுங்க. எக்ஸ் டிகிரி எங்க இருக்குது? இங்க இருக்கா? கோணம் பிஓசி. கோணம் பிஓசி ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி. அடுத்தது ஒய் டிகிரி எங்க இருக்குது? கோணம் ஓசிஏ. நல்லா கவனிங்க. முதல்ல ஏபிசின்றது ஒரு முக்கோணம். கோணம் ஏ எவ்வளவுடா கண்ணு? 64. கோணம் பி எவ்வளவு கண்ணா? 57. சத்தமா சொல்லுங்க கண்ணு. கோணம் சி கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கோணம் சி கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? கோணம் ஏ கூட்டல் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. என்ன தேற்றம்? முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. என்னடா கண்ணா? கோணம் ஓபிசி பிளஸ் கோணம் பிசிஓ
கோணம் BCO பிளஸ் கோணம் COB. கோணம் COB ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஏன்னா இது ஒரு முக்கோணம். முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்ப OBC நமக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? எந்த டிகிரி? 29 டிகிரி. 58 சொல்லிடாதீங்க. எதே OBன்றது கோண இருசமவெட்டி. அப்ப 58 இரு சம பாகமா பிரிக்குது. இது எவ்வளவு? 29 டிகிரி. அடுத்தது BCO எவ்வளவு? 29. ஏன்னா இந்த 58 பாதியா பிரிஞ்சிருச்சு. புரியுதா? அப்ப எவ்வளவு? 29 டிகிரி. கோணம் COB எவ்வளவு? எக்ஸ். எக்ஸ் தானே கேக்குறாங்க, ரைட்டா? அப்ப எவ்வளவு? 29 கூட்ட எவ்வளவு? 180 கழித்தல் 58 எவ்வளவு டாகனா? 122. புரியுதா டாகனா? புரியுதா? புரியலையா? அப்ப எக்ஸ் டிகிரி எவ்வளவு? 122. OCA எவ்வளவு? 58/2 29 டிகிரி. புரியுதா டாகனா? புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட், தேங்க்யூ.